ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த அப்லோட் பண்ண வீடியோவில் நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, தம்ப்நெயில் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருப்போம். பட் அந்த வீடியோக்கு வியூஸே வந்துட்டு வந்திருக்காது. ஆனாலும் நமக்கு வந்துட்டு ஒரு மனசில் ஒன்று ஓடிட்டே இருக்கும், அந்த வீடியோக்கு வியூஸ் வருமா வராதா, இல்லை அந்த வீடியோ பற்றி யாராவது தேடுவாங்களா தேட மாட்டாங்களா அப்படிங்கிற பற்றி ஏகப்பட்ட ஒரு கற்பனை வந்து ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா? பட் நமக்கு வந்துட்டு முன்னக்கூடியே தெரிஞ்சதுனா எப்படி இருக்கும்? இப்போ வந்துட்டு நான் இப்போ வந்து டாபிக் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு டாப்பிக்கு இதை பற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த வீடியோ வியூஸ் வந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டூல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு டூலை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி கைஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெக் வீடியோஸ், ஏர்னிங் டிப்ஸ் வீடியோஸ், ஒய்டி டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாருங்கள் கருத்து என்ன அப்படிங்கிற மறக்க கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஒரு வீடியோவாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு சண்டே வந்துட்டு இல்லை அப்படின்னா ஒரு சாட்டர்டே வந்து உங்களோட கொஸ்டின் எல்லாமே வந்து ஒரு வீடியோ எடுத்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லா வியூவரும் அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அந்த டூல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு வியூவரை வர வைக்கிறதுக்கான நமக்கு ஒரு கான்ஃபிடண்டாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டூல். ஓகேங்களா? ஸோ அதை வாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறோம்னா, கூகுள் ட்ரெண்ட்ஸ் வெப்சைட்டை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை வந்துட்டு விசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌசர்களை வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு அடிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ரெண்டாவது டேப் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி கேட்கும் அப்படிங்கிற வந்து சொல்லிடுறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் ட்ரிக்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்டரியா சர்ச்சு டேம் ஆர் ஏ டாபிக் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்தோன்னா ஒரு வீடியோ போடணுங்க, எனக்கு அதுலேருந்து வியூஸ் வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியாது. பட் நான் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்போ இங்கே போயிட்டு யூடியூப் ஷார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கை வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு டாப்பிக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு டாப்பிக்கோட கீவேர்டை மட்டும் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க, தேவையில்லாமல் வேறு வளவலாம் நடிக்கணும். ஓகேங்களா? யூடியூப் ஷார்ட்ஸ்னு வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ்னு கொடுத்ததுக்கப்புறமா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்கும். அதாவது யார் யார் தேடுறாங்க, எந்த மாதிரியான குரீஸ் போட்டு தேடுறாங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் டவுன்லோட் யூடியூப் ஷார்ட்லைன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் யூடியூப்பில் எந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்துட்டு தேடுறாங்க நமக்கு தெரியாது இல்லையா, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா எனக்குள்ள ஃபில்ட்ரு ஆப்ஷன் இருக்கும், இந்தியா பாஸ்ட் 12 மந்த்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரி வந்துட்டு இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் 12 மந்த் கொடுத்தாலும் சரி, இல்லைனா லாஸ்ட் 4 ஹவர் கொடுத்தாலும் சரி, லாஸ்ட் ஹவர் கொடுத்தாலும் சரி, அதுக்கப்புறமா பாஸ்ட் 30 டேஸ் கொடுத்தாலும் சரி. இப்போ நான் வந்துட்டு பாஸ்ட் 4 ஹவர்ஸ் வந்துட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் 4 ஹவர்ஸ் இல்லைனா பாஸ்ட் நான் 30 டேஸ் கூட கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு இந்த மந்தில் என்ன தேடுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் தேடி நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக வியூஸ் வரும் கைஸ். இப்போ பாஸ்ட் 30 டேஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நான் திருப்பி அந்த ஃபில்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூகுள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெப் சர்ச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் யூடியூப் சர்ச்சுன்னு சொல்லி அடிச்சுக்கோங்க. யூடியூப் சர்ச்சுன்னு அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு யூடியூப்பில் எந்தெந்த வீடியோவை சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உத்தரகாண்ட், டெல்லி, கேரளா, தமிழ்நாடு இதில் எல்லாமே இந்த யூடியூப் ஷார்ட்ஸை பற்றி வீடியோ வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஷார்ட்ஸை வந்துட்டு எப்படி அப்லோட் பண்ணுறது, அதாவது யூடியூப் பற்றின தேடுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தேடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு வியூவர் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி வந்து நீங்கள் இந்த இடத்துல கம்பேரும் வந்துட்டு பண்ணிக்கலாம். யூடியூப் ஷார்ட்ஸு, அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஒரு வீடியோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, இந்த ரெண்டில் எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து 2 கோடு வரும். இப்போ இங்கே ப்ளூ கலரில் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி கூட எந்த ஒரு வீடியோ வந்து அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க இப்போ கரண்ட்டில், அப்போ எந்த வீடியோவை போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட சேனலுக்கு அதிக வியூவர் வர்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நிறைய யூடியூபர் எந்த மாதிரியான வீடியோ போட்டால் நமக்கு வியூஸ் வரும் அப்படிங்கிற சர்ச் பண்ணி வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கு நல்லாவே வியூஸ் வருது. ஓகேங்களா? இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.